இல்லை, சின்ன ஸ்லிப் இருந்தது, முடிக்கவும்னு இருந்தது, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. சரி, ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது போல இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஹாலிடேயில் இத்தனை பேர் அசம்பிள் ஆனது பெரிய விஷயம். அதில் மேக்ஸிமம் ப்ரெஸ் பீப்புள். இந்த அதோ அந்த பறவை ஒரு பாட்டினுடைய வரிகள். ஆக்சுவலாக இது மாதிரி ஒன் ஆர் டூ ஃபிலிம்ஸ் நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். கன்னடத்தில் ஒரு ஃபிலிம், ரெண்டே ரெண்டு ஆர்டிஸ்ட் மாத்திர நடித்து காட்டில் மாட்டிக்கிட்ட ஒரு கதை அது மாதிரி. நீங்கள் என்ன இப்போது இப்போது வந்து இருக்கக்கூடிய ஃப்ரீடம் முன்னாடியெல்லாம் கிடையாது. தாய் பாசம், அக்கா தங்கச்சி பாசம், அப்புறம் ரிவெஞ்ச், அதை தவிர வேறு எதுவுமே சினிமாவில் வராது. வித்தியாசமான சினிமா பார்க்கணும் அப்படின்னா மலையாள சினிமா பார்க்கலாம். இதில் ஸ்டேஜில் நிறைய பேர் மலையாள சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன். நான் முத முதல்ல ஒர்க் பண்ண படம் மோகம்ங்கிற மலையாள படத்தில் தான் நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக நான் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ஜென்மபூமின்னு பி என் மேனன், ஒன் ஆஃப் தி ஸ்டால்வர்ட் ஆஃப் மலையாளம் சினிமா, அந்த படத்தினுடைய கேமராமேன் அசோக் குமார்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் இது எனக்கு வந்து சினிமாவில் வந்து நல்ல சினிமா கெட்ட சினிமா அதெல்லாம் கிடையாது. ஓடுற படம், ஓடாத படம். ஓடாத படத்தில் சொல்கிறவங்க புலம்பல், ஓடுற படத்தில் சொல்கிறவங்க அதான் ஃபார்முலா அம்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ராமராஜன் ஒரு படத்தில் பசுமாட்டுக்கிட்ட பால் கறந்துக்கிட்டே பாடி அந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பசுமாட்டுக்கு தான் ரொம்ப கிராக்கி ஆகிடும். அதே பசுமாட்டை கொண்டு வந்து, அதே துண்டை கொண்டு வந்து, அதே ட்ராயரை போட்டு, அதே மாதிரி பாட்டை போட்டு அது ஒரு 10 படம் எடுப்பாங்க. திடீர்னு அது ஃபெயிலியராகி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொல்லுவாங்க, இல்லைண்ணே மார்க்கெட் மாறி போச்சு, இப்போது வேணாம், ஒரு சேஞ்சுக்கு பசுமாடு பாடட்டும், ராமராஜ பால் கறக்கட்டும் அப்படிங்குவாங்க. அதாவது இது ஒரு வியாபாரம். இதில் வந்து எல்லாரும் நம்ம வெளியிலேருந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் கதை அம்சம் ஒரு கருத்து சொல்லலை எல்லாம் சொல்லுவோம். யாராவது வீட்டிலேருந்து காசு போட்டு கருத்து சொல்லுவாங்களா, அவன் போட்ட காசு எடுக்க வேண்டாமா? இட்ஸ் எ கமர்ஷியல் வெஞ்சர். ஆனால் அந்த கமர்ஷியல் வெஞ்சர் நாங்களாம் எங்களுடைய ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் 1979-80s படங்களே 10 lakhs, 5 lakhs குள்ளே முடிச்சிருவோம். இப்போ ஒரு நாள் எக்ஸ்பென்சஸ்ஸு 40 lakhs போகுதுங்கிறாங்க, 50 lakhs போகுதுங்கிறாங்க. போகுது, வரமாட்டேங்குது. இப்போது நம்முடைய திருமலை சொன்னார், 300 ப்ரொடியூசர் வர வேண்டிய இடத்துல இந்த வருஷம் 50 ப்ரொடியூசர் தான் வந்திருக்காங்கன்னு. அப்போ 250 ப்ரொடியூசர்கள் இந்த வருஷம் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் என்று நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். காரணம், எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூட்டர் மெக்கானிக் தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த தொழில் தெரிஞ்சு உள்ளே வரவங்க ஜாஸ்தி. சினிமா அரசியல் மட்டும்தான் உள்ளே வந்து தெரிஞ்சுப்பாங்க. அரசியலையாவது மற்றவங்க காசில் தெரிஞ்சுப்பாங்க, சினிமாவில் நம்ம காசில் தெரிஞ்சுக்கிறது அதான் கடைசியில் இது என்ன அப்படிங்கும்போது பார்த்தா 2 ரூபா நஷ்டம், 3 ரூபா நஷ்டம். அதுக்கு முன்னாடி இப்போ சில பேர் 1 ரூபாவில் படம் எடுக்கிறேங்கிறாங்க, 50,000 ரூபாயில் படம் எடுக்கிறேங்கிறாங்க. யூடியூப்பில் வந்திருக்கு, யூடியூப்பில் கூட ஒரு பட்ஜெட் இருக்குது, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் படம் எடுத்தால் அது யூடியூப்பில் ப்ராஃபிட். யூடியூப்பில் கொடுக்குற பணத்தை விட நான் ஜாஸ்தி எடுத்தேன்னா எப்படி ப்ராஃபிட் வரும்? தவறுவோம், நாம் பண்ணுற நஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம அசோசியேஷனே வந்து எல்லாம் பிரச்சனைகள்லாம் காப்பாற்றணும். இப்போ சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்கம் அண்டு நடிகர் சங்கம் ரெண்டுத்துலேயுமே கவர்மெண்ட்டோடைய ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டுட்டாங்க. ஸ்பெஷல் ஆஃபீஸர்னாக்க எலெக்டட் பாடிக்கு இனிமேல் வேலை கிடையாது. ஏற்கனவே இருந்த எலெக்டட் பாடி ஏகப்பட்ட ஊழல்கள் பண்ணி தில்லுமுல்லுகள்லாம் பண்ணி பல நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 கோடி ரூபா வரைக்கும் அதில் ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் 13 கோடி ரூபா வரைக்கும் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்கங்கிறாங்க. இதை கவர்மெண்ட் கிட்டே யார் கம்ப்ளைண்ட் பண்ணது? நாம் ப்ரொடியூசர்ஸ் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். பண்ணி அதை ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இதில் தப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு தே ஹவ் டேக்கன் ஓவர் தி பாடி. இப்போ இனிமேல் நான் எலெக்டட் பாடிக்கு வேலை இல்லை. இப்போ ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க, பட் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு என்ன சினிமாவை பற்றி தெரியும்? அவங்களுக்கு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் தெரியும். அதனால் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு அட்வைசரி பேனல் ஒரு 8 பேர் போட்டிருக்காங்க, 9 பேர் போட்டிருக்காங்க. நடிகர் சங்கத்துக்கு இன்னும் போடல, இதில் 9 பேர் போட்டிருக்காங்க.
அந்த 9 பேர் போட்டதுனால நான் திருமலைக்கும் சொல்கிறேன், நாங்கள் 9 பேர் சேர்ந்தால் எதையும் செஞ்சிட முடியும்னு நினச்சிடாதீங்க, அது தப்பு. எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அதான் உண்மையான ஒரு விஷயம். அதை தாண்டி யாராவது நடுவில் ஆர்பிட்ரேஷன் பண்ணுறேன், மீடியேஷன் பண்ணுறேன், நான் பஞ்சாயத்து பண்ணுறோம், இல்லை கட்டையும் சேர்த்து வச்சு கட்டை பஞ்சாயத்து பண்ணுறோம், எது சொன்னாலும் அது யாரையும் கட்டுப்படுத்தாது. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அரசாங்கம் கட்டு பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக ஒரு டீமை போடுவாங்களா? போட மாட்டாங்க. நமக்கு எல்லாமே வாய் வார்த்தையாக பேசி முடிச்சிடணும், வாய் வார்த்தையாக பேசி முடிச்சிடணும்னு போகும்பொழுது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ரைட்டர் கூட ஆரம்பத்துலேயே சொன்னார், என் ஒய்ஃபுக்கு மார்ஷல் ஆர்ட் கற்றுக் கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் குறைச்சலாக கற்றுக் கொடுங்க, குறைச்சலாக கற்று. திருவள்ளுவர் கூட 2 அடியில் தான் சொன்னார் எல்லா விஷயத்தையும், நம்ம பொண்டாட்டி 1 அடியில் சொல்லி கொடுத்துருவார். அது மாதிரி நம்ம லைஃப்பில் இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் அடி வாங்குறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் அதாவது தப்பு பண்ணாத மன்னிப்பு கேட்குறவன் வந்து நல்ல மனுஷன் அப்படிம்பாங்க. யாரோ பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறவன் தான் தாலி கட்டின புருஷன். அதனால் இதுக்கு வந்து அடி வாங்கிறதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ ரீசெண்டாக தான் கல்யாணம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ரொம்ப நாள் ஆச்சா, பரவாயில்ல, அப்போ பழகியிருக்கணும். அதுக்காக சொல்கிறேன், நாம் எந்த ப்ராஜெக்ட், எந்த சினிமா, எந்த ட்ரேடு அதுக்குள்ளே நம்ம உள்ளே வரோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அந்த கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம், ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக அப்படின்றோம். ஹாலிவுட் படத்தில் ஒரு ஷார்ட்டுக்கு உண்டான செலவு தான் நம்ம ஒரு ஃபுல் படத்துக்கு உண்டான செலவு. அதை நாம் பணத்தை அதை இன்வெஸ்ட் பண்ணால் திருப்பி வருமா? இந்த படத்தோடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் அமலாபால். அமலாபாலுக்கு வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லாம் மார்க்கெட் இருக்குது. தமிழில் தமிழ் நடிகைன்னு சொல்ல முடியாது அவங்கள, மலையாள நடிகை, ஹிந்தி, தெலுங்கு, அப்படி எல்லா லாங்குவேஜ்லேயும் தெரிந்த ஒரு ஹீரோயின் போட்டுக்கிறது உங்களுக்கு ப்ரெஸ். ஏன்னா ஒரு லாங்குவேஜில் படம் எடுக்கிறீங்க, பட் 5 லாங்குவேஜில் உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். அவர் கூட திருமலை சொன்னார், ஆர்டிஸ்ட் பின்னாடி போக வேண்டியிருக்கு. நீங்கள் பிஸ்னஸ் யார் பின்னாடியே தான் போகணும். ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சேப்பு கலர் கார் ஒன்று கொடு, இல்லை பச்சை கலர் கார் ஒன்று கொடுன்னா கேட்குறீங்க இல்லையே. எது நல்ல ஃபியூயல் இது இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எது இன்ஜின் நல்லா இருக்குது, எது நல்லா ஓடும், எது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும், எதுக்கு ரீசேல் வேல்யூ உண்டு, அத்தனை கேள்வி கேட்கும்போது படத்தை மாத்திரம் இவங்களை வச்சு போட்டால் வெற்றி அடையுமா, இவங்களை போட்டால் வியாபாரம் ஆகுமாங்கிறது நமக்கு அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை விட்டுட்டு வெறுமனே படம் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது சரியான ஒரு விஷயமே கிடையாது. ரெகுலேஷன்ஸ் இல்லை தமிழ் சினிமாவில் மட்டும், இதே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்க வாரத்தில் இத்தனை படம் வரணும், அவ்வளோதான் வரணும், அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் கூடவே 2 சின்ன படம் வந்தாகணும், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் தமிழில் மட்டும் நாம் என்ன செஞ்சிட்டோம், எல்லாமே ஒரு ஹிடன் ஏஜென்ட்டாவோட ஒரு பவருக்கு வந்து, அந்த யாரெல்லாம் நம்பி நாம் ஒரு பவருக்கு வரோமோ அவங்களையே ஒழிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் வந்ததுனால தான் இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனும் இப்படி ஆயிடுச்சு, நடிகர் சங்கமும் இப்படி ஆயிடுச்சு. ஒன்று, அந்த இடத்துக்கு வந்தால் ஆனஸ்ட்டாக இருக்கணும், ஆனஸ்ட்டாக இருக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துக்கு வரக்கூடாது. இது தொடரும். இப்போ விஷால் வந்து அந்த 13 கோடி ரூபாய் அஃபிஷியலாக அவரால் கட்ட முடியலன்னா, விஷால் படங்கள் நடிக்கிற போதெல்லாம் இந்த பிரச்சனை வந்து மறுபடியும் உட்காருவாங்க, பஞ்சாயத்து உட்காந்து பஞ்சாயத்துக்கு உட்காந்து. ஆனால் இப்போது கவர்மெண்ட்டுடைய இந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கம் நல்லா மறுபடியும் கேட்டுக்கங்க, எந்த விதமான ஆர்பிட்ரேஷனும் பண்ணுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்பது தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த எஸ்ஓ போட்டோம், இவங்க 8 பேர் பேசிட்டாங்க, அதெல்லாம் தப்பு. நாங்கள் 8 பேர் எதுக்கு இருக்கோம், இந்த தடவை போனஸ் கொடுக்கலாமா இங்கே ஒர்க் பண்ணுற அந்த அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு, இப்போது டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம வந்து சீல் பண்ணி கொடுக்கலாமா? இது எல்லாமே நாங்கள் அந்த ஒம்பது பேர் ஒருத்தர்கிட்ட துரைராஜின்னு ஒருத்தர் வராதனால 8 பேர் சொல்லிட்டுருக்கேன். நாங்கள் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களாக தானே தவிர, தயாரிப்பாளர் சங்கம் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது என்று யாராவது வெளியில் சொன்னால் அதை நம்பாதீங்க. இதுக்கு மேலே நான் ஒன்றுமே பர்சனலாக எதையுமே நான் சொல்ல முடியாது. வெள்ளிக்கிழமை ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் என்றால் வியாழக்கிழமை இரவு தயாரிப்பாளர்கள் தூக்கம் போயிடும். ஏன்னா அது அன்னைக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல தான் கழுத்தில் கத்தியை வச்ச மாதிரி. இப்போ இது சின்ன வயசில் இந்த ப்ரொடியூசருடைய அப்பா வாங்கின கடன்,
அத்தனையும் அன்னைக்கு தான் வசூல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது எத்தனையோ விஷயங்கள் மாற்றப்பட வேண்டும் தமிழ் சினிமாவில். இன்றைக்கி வந்துருச்சு, இதோ இருக்கு பாருங்கள் மொபைல் ஃபோன். இன்றைக்கி மொபைல் ஃபோனில் இன்றைக்கி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா மொபைல் ஃபோனில் நம்மளால் சினிமா எடுக்க முடியும். தியேட்டரில் வந்து 1K, ஆனால் இந்த ஃபோன் வந்து 4K, அவ்வளோதான். இந்த ஃபோனில் எடுத்துகிட்டு போங்க. நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்குள்ளே படம் எடுத்து நாம் செய்யணும். நாம் எடுத்துட்டு நாம் போட்ட பணம்லாம் திருப்பி வரும்னு எதிர்பார்த்தால் அது சரியான கால்குலேஷன் இல்லை என்பது தான். எனக்கு தெரிந்த வரைக்கும் 3 மலையாளி ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து படம் எடுத்திருக்காங்க. நாகர்கோயிலா? அவன் நாகர்கோயிலே கேரளா தான் கேட்குறாங்களாம், தெரியாது அவங்களுக்கு. அதனால் நான் இன்டெலிஜென்ஸுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றுத்துக்கும் தப்பாக சொல்ல. நோ அரசியல், பியூர் பியூர் மலையாளி. ஆமாம், போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். ஸோ எதுக்காக நம்ம சொல்கிறேன்னா, அந்த அந்த இன்டெலிஜென்ஸ் வச்சுக்காங்க. பணத்தை போட்டுட்டு அப்புறம் தேடி தேடி கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு எல்லாருக்கிட்டையும் அழுது புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதற்காக சொல்கிறேன். இட்ஸ் அ வெரி குட் அட்டெம்ப்ட், நல்லா பண்ணியிருக்காங்க. நோன் ஆர்டிஸ்ட் இருக்குது. அதை விட படத்தில் வந்து ஸ்டோரி லைன் அந்த கிராஃப் பர்ஃபெக்டாக இருந்தால் அந்த படம். ஏன்னா ஃபீமேல் ஆர்டிஸ்ட்னு முன்னாடி கேஆர் விஜயா தான் சொல்லுவாங்க, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் டாமினேஷன் ஃபிலிம்ஸ் அந்த காலத்தில் கேஆர் விஜயா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து ஜோதிகா வரைக்கும் வந்தது. அதுக்கு பிறகு ஆடை கண்ணாடி தோசம் கான்ட்ரவர்ஷியல்ங்கிறது அது என்ன வேணால் இருக்கும். அதனால் பட் அந்த கட்ஸ் வேணும் நடிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு வந்த அந்த கட்ஸை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். காரணம் சினிமா வந்து இன்றைக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா, சினிமாவுக்கு சென்சார் தேவையில்லை. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பர்மிஷன் இல்லாத வருது பார்த்திங்களா, தொலைக்காட்சி, அதுக்கு தான் சென்சார் தேவை. நாம் சினிமாவுக்கு தான் சென்சார் சென்சார்னு கத்திக்கிட்டு இருக்கோமே தவிர, அது ராத்திரி 8 மணி 7 மணிக்கெல்லாம் காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட்டு அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கு, என்ன அட்வர்டைஸ்மெண்ட்னே தெரியலை சில சமயம். அப்படியெல்லாம் வரும்பொழுது குழந்தைகள் மனதை பாதிக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது. அதுக்கு INB மினிஸ்ட்ரியில் ஒரு இது கம்ப்ளைண்ட் இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது தப்பாக தெரிந்தால் அதை கம்ப்ளைண்ட் கொண்டால் தே வில் பி ரிமூவிங் தட் சேனலுடைய அந்த ஆடையோ, ரொம்ப அட்ராக்ஷியஸ் இருந்தால் சேனலையோ ரிமூவ் பண்ணக்கூடிய அதிகாரம் உண்டு. இனிமேல் சேனல்கள்லாம் எப்படி நடக்கணும், என்ன எப்படி நியூஸ் வரணும், எப்படி வரக்கூடாது என்பதெல்லாம் January 30 மறுபடியும் பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது தெரியும். அதனால் அது அடுத்து கூச்சல் ஆரம்பிக்கும். ஏனென்றால் நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்கிறோம். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அது என்ன? ஃப்ரீடம்னா என்ன? நான் என் பேக்கெட்டில் கையை வெட்டி என் பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்தால் ஃப்ரீடம். ஏத்துவன் பேக்கெட்லேயும் கையை விட்டு பணத்தை எடுத்தால் அது ஃப்ரீடம்னாக்க தட்ஸ் நாட் ஃப்ரீடம். அது சரியாக இல்லை. அது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக அது மிஸ்யூஸ் செய்யப்படுகிறது என்பது என்னுடைய பொது ஜனமாகிய என்னுடைய கருத்து. அதனால் இந்த படத்தில் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆல் யங்ஸ்டர்ஸ். ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படம் சரியான டைம் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். தியேட்டர் படம் ரிலீஸுக்கு எப்போவுமே ஏவிஎம், நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ண போகும்போது ஏவிஎம் நம்ம சரவணன் சார் ஃபோன் பண்ணி சொல்கிறார், என்ன பண்ணுறாரு, June 8 ரிலீஸ் பண்ணுறீங்க, சினிமாவுக்கு 8 ஆகவே ஆகாது, June 10 பள்ளிக்கூடம்லாம் திறக்குது, அவங்க நோட்புக் வாங்குவாங்களா, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குவாங்களா, உங்கள் சினிமாவுக்கு டிக்கெட் வாங்குவாங்களான்னு கேட்டார். அவர் என்கிட்ட கேட்டு கிட்டத்தட்ட 25 ஆச்சு, இன்றைக்கும் நான் மறக்கலை. நான் மற்றவங்களுக்கும் அதை சொல்கிறேன். கான்ஃபிடென்ஸ் வேறு, ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேறு. நம்ம படம் என்றைக்கு ரிலீஸ் ஆனாலும் பார்க்கலாம், இன்றைக்கி என்றைக்கு வேணும். இப்போ வாட்ஸ்அப்லேயே சினிமா வந்துருச்சு, உன்னையாவது பரவாயில்ல, யூடியூப்பில் போடணும். வாட்ஸ்அப்பில் வந்து அது படத்தையும் போட்டு இதை பார்க்காதீங்க தியேட்டரில் போயின்னு வேறு போடுறேன். என்ன அநியாயமான ஒரு விஷயம். 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி உலக அளவில் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஐகான் என்றால் அது ரஜினிகாந்த். அதை மறக்கவே முடியாது. நமக்கு பிடிக்கும் பிடிக்காது வேறு விஷயம். அட் த ஏஜ் ஆஃப் 70 ஒரு 300 crores ஆஃப் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நடிகன், சீனியர் சிட்டிசன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். வி ஹாவ் டு அப்ரிஷியேட் தட். அதை சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சொல்கிறேன். அது நான் எல்லாருக்கும் சில எல்லாரையும் பிடிக்கும் சொல்ல முடியாது, ஆனால் அதை தாண்டி சில நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கணும். அது மாதிரி தான் இந்த படம். இது அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.